இந்திய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. அடிலைடில் நடைபெற்ற இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இந்திய அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 9 ரன் எடுத்து முந்தைய நாள் ஸ்கோருடன் தனது இரண்டாவது இன்னிங்ஸை இன்று தொடர்ந்து ஆடியது. ஆஸ்திரேலிய வீரர்களின் சிறப்பான பந்துவீச்சால் இந்திய அணி 36 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய வீரர்கள் அனைவருமே ஒற்றை இலக்க ரன்னில் ஆட்டமிழந்தனர். ஆஸ்திரேலிய வீரர் ஹேசல்வுட் 5 விக்கெட்டையும் கமின்ஸ் 4 விக்கெட்டையும் வீழ்த்தினார்கள். பின்னர் 90 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 93 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 36 ரன் என்பது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய கிரிக்கெட் அணியின் குறைந்தபட்ச ரன்னாகும். முன்னதாக 1974 லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 42 ரன் எடுத்ததே இந்திய அணியின் குறைந்தபட்ச ரன்னாக இருந்தது. இரு அணிகளுக்கும் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் வரும் 26 தேதி தொடங்குகிறது.